வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாண தீவுகளை வேறு நாடுகளுக்கு வழங்குவதை ஒருபோதும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தடுப்பூசி விநியோகத்தில் பாகுபாடு, ராஜித சேனாரட்ன குற்றச்சாட்டு. ரணிலை தோற்கடிக்க சதித்திட்டம் அம்பலப்படுத்தினார் வஜிராபிவர்த்தன. உச்சம்பெரும் பௌத்த மத ஆக்கிரமிப்பு, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. போலீசாரின் அத்துமறிய செயற்பாடு, தாக்குதலுக்குள்ளான சட்டக்கல்லூரி மாணவன் தொடர்பில் சட்டம் அதிபருக்கு வந்தது கடிதம். இலங்கை மீது அதிகபட்ச நடவடிக்கை, ஐரோப்பிய ஒன்றியம் அதிரடி அறிவிப்பு. பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான கடன் சலுகைகள் அதிகரிப்பு. இறக்குமதியை இடைநிறுத்தியமைக்கான காரணம் வெளியானது. கிழக்கில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று மரணங்கள். முஸ்லிம்களுக்கு இவை கிடைக்குமாயின் மாகாண சபைகள் அவசியமில்லை, அதாவுல்லா குற்றச்சாட்டு. கோவிட் வைரஸால் உயிரிழப்போரை அடக்கம் செய்ய தனித்தீவு தேடும் அரசாங்கம். இனி தொடர்வென விரிவான செய்திகள். யாழ்ப்பாண தீவுகளை வேறு நாடுகளுக்கு வழங்குவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என யாழ் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளார்கள். மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் முல்லைத்தீவு மீனவ பிரதிநிதிகளுக்கும் யாழ்ப்பாண மீனவ பிரதிநிதிகளுக்கும் இடையில் முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தில் நேற்று காலை சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த யாழ் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் இவ்வாறு தெரிவித்தார்கள். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் யாழ் மாவட்ட மீனவ சம்மேளன பிரதிநிதியான வர்ணகுல சிங்கம் கருத்து வெளியிட்ட போது, யாழ் மாவட்டத்தில் உள்ள தீவுகளில் 3 தீவுகளை வெளிநாடுகளுக்கு மின்சார வசதிகள் செய்வதற்காக வழங்குவது தொடர்பாக தகவல்கள் வெளியாகியது என்றும், அது எந்த நிறுவனமாக இருந்தாலும், சீனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழங்குவதை யாழ் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகளான நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் காட்டம் வெளியிட்டுள்ளார்கள். பொதுமக்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை இவை தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிட்ட போது, 2021 வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் போதும், 6 மாதங்களுக்கு முன்பு இடம்பெற்ற கொரோனா தொற்று தொடர்பான விவாதத்தின் போதும் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது என்றும், ஆனால் தேவையான எண்ணிக்கையான தடுப்பூசிகளை அவசியமான நேரத்தில் கொள்வனவு செய்ய அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க சர்வதேச ரீதியில் சதித்திட்டங்கள் செய்யப்படுகின்றது என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அவற்றை தோற்கடிக்க தாம் தொடர்ந்தும் போராடுவோம் என்றும் அவர் மேலும் கருத்து வெளியிட்டுள்ளார். சைவ இறையிசை பாடல்கள் மட்டுமே ஒலித்த வட்டுவாகல் கிராமத்தில் தற்போது பௌத்த மத காப்புரைகள் ஆக்கிரமிப்பு உரைகளாக ஒலிக்கப்பட விட்டுள்ளதாகவும் முன்னாள் வடமாகாண உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை வட்டுவாகல் கிராம கடற்படை, ராணுவ வனஜீவராசிகள் திணைக்களம் என பல்வேறு அரச இயந்திரங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். போலீஸ் அதிகாரிகளால் பேலியகொடை போலீஸ் நிலையத்தில் சட்டப்பீட மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் துரித விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் சட்டம் அதிபருக்கு வலியுறுத்தியுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கடிதம் ஊடாக சட்டம் அதிபருக்கு இவ்விடயத்தை தெரிவித்துள்ள அதேவேளை, இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, போலீஸ் அதிகாரிகளால் மனிதாபிமானமற்ற முறையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை மற்றும் பணிநீக்கம் ஆகியன மாத்திரம் போதுமானது அல்ல என்றும், ஆகவே அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதேவேளை சம்பவம் தொடர்பான அறிக்கையினை கோருவதற்கு சட்டமா அதிபர் தமிழடி லிவோரா நடவடிக்கை எடுத்தமை பாராட்டத்தக்கது. மேலும் குற்றம் இழைத்தவர்களுக்கு எதிராக உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பொறுப்புக்கூறல் செயன்முறையை வலுப்படுத்தவும், தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும், நிலைமைகளுக்கு முடிவு கட்டவும் தீவிரமான நடவடிக்கைகளை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை மேற்கொள்ள வேண்டுமென்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 46வது மாநாட்டில் ஆணையாளர் மிஷேல் பச்லேட் அம்மையாரால் இலங்கை குறித்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை மீதான உரையாடலிலேயே ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்ற நிலைமை குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் வருத்தம் வெளியிட்டுள்ளது. இதேவேளை 2015 மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைக்கான அனுசரணையை இலங்கை அரசாங்கம் விலக்கிக் கொண்டமையும் கவலைக்குரியது என்றும் அவர்கள் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்கள்.
பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்படும் நிதி கடன் தொகையில் வாகனத்தின் பெறுமதியில் 80% கடன்தொகையாக வழங்க மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதன்படி இதற்கான அறிக்கை பிப்ரவரி 17 மத்திய வங்கி ஆளுநர் WD லக்ஷ்மண் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டில் முதல் பதிவுக்கு பின்னரான ஒரு வருடத்துக்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு அதன் மதிப்பில் 80% கடன் சதவீதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இறக்குமதியை இடைநிறுத்தாது விட்டால் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி 300 வீழ்ச்சி கண்டிருக்கும் என ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகள் மற்றும் கடன் வசதிகள் சம்பந்தமாக கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியிருந்தார். இந்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற அதே வேளை இதன்போது கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கை ரூபாவின் பெறுமதி பெருமளவில் வீழ்ச்சியடைந்திருந்தால் நாட்டின் பெரும்பாலான இறக்குமதியாளர்கள் இறக்குமதியை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும் வடக்கு மாகாணத்திலிருந்து தங்க கடத்தலை தடுக்க தங்கம் மீதான வரியை இந்தியா போன்று பராமரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏறாவூரிலும் அட்டாளைச்சேனையிலும் கொரோனா தொற்று மரணங்கள் பல்வேறுபட்ட விதங்களில் பதிவாகியுள்ளன. அதன்படி ஏறாவூரிலே பதிவான முதலாவது மரணமாகவும் அட்டாளைச்சேனையில் 3வது உயிரிழப்பாகவும் பதிவாகியுள்ளது. இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 21 சடதியாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்த நபர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ள இந்த சூழ்நிலையில் அதற்கான அனுமதி வழங்கும் வர்த்தமானியும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சடலங்களை அடக்கம் செய்ய பொருத்தமான மக்கள் வசிக்காத தீவு ஒன்றை அரசாங்கம் தேடுவதாக சுகாதார அமைச்சு தகவல்களை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பொருத்தமான தீவை கண்டுபிடிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சுகாதார அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. முஸ்லீம் மக்களுக்கு தேவையான தொழில் வாய்ப்புகள் மற்றும் ஏனைய வசதிகள் கிடைக்குமாயின் மாகாண சபைகள் அவசியமில்லை என தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ALM அதாவுல்லா தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான அதாவுல்லா நாரஹின்பிட்டிய அபயராம விகாரையில் நடைபெற்ற 12 கட்சிகளின் கூட்டத்தின் போதே இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் 12 கட்சிகளின் பிரதிநிதிகள் மாத்திரமன்றி பௌத்த பிக்குகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்களின் முன்னிலையிலேயே அதாவுல்லா மாகாண தொடர்பான தனது இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள அதே வேளை இலங்கையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாகவே மாகாண சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் எனினும் மற்றைய சிறுபான்மை இனமான முஸ்லீம்கள் இந்த மாகாண சபை முறையின் மூலம் பதவிகளையும் சிறப்புரிமைகளையும் பெற்று வந்துள்ளார்கள் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.